சென்னையில் ஆவின் பாலில் விநியோகம் மட்டுமே சற்று தாமதமாக இருந்ததாகவும் பால் தட்டுப்பாடு இல்லை என்றும் ஆவின் நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. முன்னதாக பால் தட்டுப்பாடு இருந்ததாக முகவர்களும் பொதுமக்களும் புகார் அளித்திருந்தார்கள். விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவரன், இப்போ ஆவின் நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது, விவரங்கள்? அதாவது இன்று காலையிலிருந்து சென்னையில் பல பகுதிகளில் ஆவின் தட்டுப்பாடு ஏற்பட்டது. சில்லறை விநியோகத்திற்கும் ஒப்பந்த ஊழியர்களுக்குமே பால் தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்ததை பார்க்க முடிந்தது. தென் சென்னை போன்ற பகுதிகளில் நிறைய இடங்களில் பால் விநியோகம் தடைபட்டிருந்ததையும் பார்க்க முடிந்தது. இந்நிலையில் ஆவின் நிர்வாகத்திடம் நாம் இது பற்றியான விளக்கம் கேட்டபோது தற்போது விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். சென்னைக்கு பெரும்பாலும் சோழிங்கநல்லூர் ஆவின் பண்ணையிலிருந்து பால் விநியோகம் செய்யப்படுகிறது. பால் தென் சென்னை போன்ற பகுதிகளுக்கு பாக்கெட்டுகளில் பால் விநியோகம் செய்யப்படுகிறது. நேற்று சோழிங்கநல்லூர் பால் பண்ணையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய அந்த பால் பாக்கெட்டுகளை அடுக்கக்கூடிய தொழிலாளர்கள் விடுப்பு எடுத்ததன் காரணமாகவும் சில பிரச்சனை அங்கு ஏற்பட்டதன் நிறைய பேர் பணிக்கு வராததன் காரணமாகவும் இந்த பால் பாக்கெட்டுகளை ஃபில் பண்ணுவதிலும் பால் பாக்கெட்டுகளை லோட் ஏற்றி வெளியே அனுப்புவதிலும் தாமதம் ஏற்பட்டதனால் பால் விநியோகம் தடைபட்டிருந்தாலும் தற்போது அது சரி செய்யப்பட்டு பால் விநியோகம் தற்போது சீரடைந்திருப்பதாக ஆவின் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. நாளை முதல் சீரான விநியோகம் இருக்கும் என்றும் பால் ஆவின் பால் நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி. ரகுவரன் விவரங்களை வழங்கியமைக்காக. The Elephant Whisperers என்ற